ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகுல் திங்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டை வத்த பூண்டு குழம்புங்க. அப்படியேவும் கத்திரிக்காய் பொரியலும் பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சுண்டை வத்த பார்த்துருவோம். பூண்டு ஒரு கா மூடி போல், தேங்காய் கொஞ்சம், கருவேப்பிலை ஒரு 100 கிராம் இருக்குங்க. பூண்டு ஒரு 3-4, வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சுண்டை வத்த கிடைக்காம சுண்டை காயை கிடச்சா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் போல் புளி தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம செய்யும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா ஓகே. 4 போல் தக்காளி, கத்திரிக்காய் பாத்திரலாம் பாருங்கள், 1/4 கிலோ கத்திரிக்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை 2-3 போல். ஃபஸ்ட்டு சுண்டை வத்தல் பூண்டு குழம்புக்கு செய்முறையை பார்த்துக்கலாம் வாங்க. சுண்டை வத்தலை கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சிடலாம். தக்காளி தனியாக அரைச்சிக்கோங்க, தேங்காய் தனியாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துட்டோம், தேங்காய் தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். வாணியில் வச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடுகு பொரியட்டும். பூண்டு போட்டு வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், பூண்டு கொஞ்சம் ஆன மாறவும் வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, சுண்டை வத்தக்காய் நம்ம சேர்த்து வச்சுருக்க இந்த மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துக்கிடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க, ஏதாவது இருந்தால் கூட ஃபில்ட்ரு ஆகிடும். தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்க்கோமேவும் நமக்கு காரம் உப்பு அதெல்லாம் எவ்வளோ தேவைப்படுதோ அதை பார்த்துக்கிட்டு நல்லா கொதிக்கி விடணும். அதனால் இந்த ஸ்டேஜில் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்த பிறகு அதெல்லாம் ஆட் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு கொதிக்கி விடணுங்க. நல்லா சுண்டி இருக்குது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதாங்க, இது கொதிக்கவுமே நம்ம தேங்காய் இது சுண்டை வத்தல் குழம்பு ரெடியாயிருங்க. பாருங்கள், சுவையான சுண்டை வத்தல் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் இப்போ நம்ம கத்திரிக்காய் செய்முறையை பார்த்துடலாம் வாங்க. வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கடுகு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பொரியவுமேவும் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க, இதுக்கு வந்து வேறு எதுவுமே தேவைப்படாது. இந்த கத்திரிக்காய் நம்ம இதிலே கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். எண்ணெயிலே வதக்க விட்டுட்டு பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறவும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே வேகுங்க, இனிமேல் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியிலே வெந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்டவும் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த தண்ணி இருக்குங்களா, இதுவும் சுண்டிடும் பாருங்கள், நல்லா சுண்டிடும். தண்ணி ஃபுல்லாக வத்தவுமேவும் நம்ம காயும் வந்துடும், நல்லா ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்மளோட சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நம்ம மீல்ஸை ரெடி பண்ணிடுவோம், உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் வத்தல், நான் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன், இன்றைக்கி பருப்பு வச்சுருக்கேன், சுண்டைக்காய் வத்தல் பூண்டு குழம்பு, கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க சாப்பிட்லாம்.